பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர் வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. அஞ்சு லட்சத்துக்காக உன் வாழ்க்கை அடக வச்சிட்டல. உனக்கு காணும்னதும் அஞ்சலியால தான் உனக்கு பிரச்சனை வந்திருக்கும் பயந்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையை டிசைட் பண்ண அவ யாரு? என்ன பாக்குற? நீ சொல்லலன்னா என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் ஓ வரும், உன்னை முழுசா புரிஞ்சுகிட்ட வரும். நீ சொல்றத விட நீ சொல்லாமலே எனக்கு நல்லாவே புரியும். புரிஞ்சுகிட்டீங்களா? அப்படியே போக வேண்டியதானே? ஏன் இங்க வந்தீங்க? உன்ன மாதிரி காதல தூக்கி போட்டு போறதுக்கு என்னால முடியாதுடி. ஒரு அஞ்சு லட்சத்துக்காக காதலை விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க? ஏன் பூமி, ஏன் இத கூட சொல்ல முடியாத அளவுக்கு நான் உன் நம்பிக்கையை கெடுத்துட்டேன்? சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலையே வருண். உங்களை சொல்லி என்னாக போகுது? எல்லாத்தையும் காலந்தான் முடிவு பண்ணுது. முடிவும் பண்ணிடுச்சு வருண். இனிமே எதையும் பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க உங்க லைஃப போய் பாருங்க. போடி லைஃப் ஆம் லைஃப். நீ தான் அதுக்காக நீயும் பெரிய தியாகி ஆயிட்ட. சரி, இப்ப 5 லட்சம் நான் தரேன். உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து. இதுக்கு மேல என்ன யோசனை? 5 லட்சம் பிரச்சனைனா அதை நான் தீர்த்து வைக்கிறேன். காசு உங்க அப்பா மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வா. ரெண்டு பேரும் சென்னைக்கு போவோம். 5 லட்சம் கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? பூமி, 5 லட்சம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆமா ஆமா, 5 லட்சம் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லதான். போய் உங்க அப்பா கிட்ட கேட்டா கொடுத்துட போறாரு. எதுக்கு 5 லட்சம்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப பூமிக்காவுக்கு ஒரு சின்ன சிக்கல்னு சொல்லுவீங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? பணத்துக்காக தான் பூமிக்கு அவங்க கூட பழகுறாளான்னு கேட்பாங்க. பூமி சும்மா கத்தாதீங்க. உங்க அம்மா ஏற்கனவே உங்களை பணத்துக்காக தான் நான் வளைச்சு போட பாக்குறேன்னு சொல்றாங்க. ஏன் ஊரே அதைத்தான் சொல்லுது? அது உண்மையாக்கலன்னு பாக்குறீங்களா? என்ன பேசுற நீ? நான் பேசுறதுக்கே உங்களுக்கு வலிக்குதே. உங்க அம்மால இருந்து இன்னும் என்ன எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. இப்ப எனக்காக நீங்க 5 லட்சம் வாங்கி காலம் போறா என்ன எல்லாரும் கேவலமா பேச வச்சிடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். நீங்க உண்மையாவே எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போயிடுங்க. என் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க வருண். வழக்கமா நான் ஈஸியா தூக்கிட்டு போற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது போலயே. பணத்தை கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு இங்க ஒரு ஹீரோ இருக்கான். அப்ப நம்ம வேற மாதிரி இறங்க வேண்டியதுதான்.
என்னங்கடா ஆளாளுக்கு ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? பூமிக்காவை வச்சு நான் செட்டில் ஆகலான்னு கணக்கு போட்டா வருண் ஒருத்த வந்து நிக்கிறான். அவன் அவளை காப்பாத்தி வாழ வைப்பானான். ஏண்டா 50 லட்சத்தை அசால்ட்டா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஆளம்பல் இல்லாம பொண்ணை தூக்கிட்டு போயிடலான்னு தான் நான் கல்யாணங்கிற பேர்ல இந்த வேலையை பண்றேன். நான் வில்லன்னு தெரிய வேணான்னு பார்த்தா ஹீரோன்னு ஒருத்த வந்து என் கேமே மாத்திட்டான். இதுக்கு மேல பொறுமையா இருந்த வேலைக்காகாது. என்ன ராகேஷ் ஜி, புது மாப்பிள்ளையா? கிளிக்கு பொட்டு வச்சாச்சு, லைசன்ஸ் வாங்க வேண்டியதா மிச்சம். ஓ, அப்ப என்கேஜ்மெண்ட் ஓவரா? இன்னும் தாலி கட்ட வேண்டியதான் பாக்கிங்கிற. ஆமா ஆமா, நீ பூமிகா போட்டோ அனுப்பினதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல ராகேஷ் ஜி. எப்ப அவளை என்கிட்ட கொடுப்ப நீ? இன்னும் 2 நாள்ல அவ உன் மடியில. கிளம்பி கோயம்புத்தூருக்கு வா, அங்கிருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு அரசம்பாளையத்துக்கு வந்துரு. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். அந்த பொண்ணு ஊருக்கே வந்துருவா? நானு அதுவும் நல்லதா இருக்கும். சரி, சீக்கிரம் வந்து சேர வழிய பாரு. எதுக்கும் கூட 2 பேரை கூட்டிட்டு வா. இங்க ஆள் தேவைப்படும். ஓகே ஓகே. வருண், நீ என்ன பண்ணினாலும் பூமிக்காவை என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. நீங்க போயிட்டு சொல்லுங்க. இந்தாங்க இந்த மஞ்சளை எடுத்து பூசுங்க, நல்லா பூசுங்க. அண்டி நீங்க வாங்க. அண்ணா அம்பாளை வேண்டிண்டு குங்குமத்தை வைங்க. ஒரு நாளும் தளர்வரியா வனந்தரம்
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா குணம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களை எல்லாரும் கல்பூர ஒத்தீங்க வரும் தம்பி கொஞ்சம் இப்படி வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ் மா தேங்க்ஸ் இத பாருங்க வரும் தம்பி உங்களுக்கு எதுக்கு இந்த தலையெழுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இது பாருங்க உங்க அம்மா பார்த்தா எங்களை என்ன நினைப்பாங்க நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் உங்க அம்மாக்கு நாங்க தானே பதில் சொல்லணும் இது பாருங்க இதெல்லாம் விட்டுடுங்க நீங்க ஊருக்கு கிளம்பி போங்க தம்பி பிரச்சனை ஆமா தம்பி எனக்கு இந்த வேலை செய்யறதால வரப்போகுது ஆமா நான் தான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்புறம் எப்படி எங்க அம்மா இதெல்லாம் பார்க்க போறாங்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததால தான் உன் தங்கச்சி அஞ்சலி அங்க டேரா போட்டு உட்காந்துகிட்டு எங்க அம்மாக்கு ஊசி ஏத்திட்டு இருக்கா உன் தங்கச்சி என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை விடவா எனக்கு இங்க பெரிய பிரச்சனை வந்துடும் போது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பூமிகா கல்யாணத்தை இன்னொரு தடவை நடத்த முடியுமா என்ன அதனால இருந்து சிறப்பான சம்பவங்களை செஞ்சுட்டு தான் நான் போவேன் மளிகை சாமான்லாம் வந்திருக்கு போல இருக்கு அத போய் இறக்கி வைக்காம என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க காரணமா தான் யோசிச்சிட்டு இருக்க எப்படி சொன்னாலும் அவன் இங்க இருந்து போக மாட்டேன்றான் பேசாம இவனை மூட்டைய தூக்க விட்டா அவமானம் தாங்காம இங்க இருந்து ஓடிடுவான்ல வருந்தம்பி வருந்தம்பி கொஞ்சம் இங்க வாங்கல வாங்க 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 கிச்சன் வரைக்கும் வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதானா டக்கரா செஞ்சிடலாம் மாம்சே எனக்கு கணத்தை இறக்குறது ரொம்ப பிடிக்கும் நான் உன் மண்டகத்தை சொன்னேன் ஐயோ பூமிக்காக பெத்த புண்ணியவான நீ எதுக்கு என்ன வேலை செய்ய சொல்றேன்னு தெரியாது நினைச்சியா இதுக்கெல்லாம் அசிங்கப்பட்டு நான் ஓடிடுவேன் நினைச்சியா என்ன என் பூமிக்காவுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் இது என்ன பெரிய துக்கடா சமாச்சாரம் தம்பி வண்டி வெயிட் பண்ணுது கொஞ்சம் போனீங்கன்னா நல்லா இருக்கும் சார் லோடி இறக்க ஆள் அனுப்புங்க சார் அதுக்கு தான் வந்திருக்க தூக்கி விடுங்க சரி சார் நீங்க இப்படி எல்லாம் அவமானப்பட்டு கஷ்டப்படுறீங்க எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படும் போது நான் எதுவும் பேசக்கூட முடியாம இருக்கேன் ஏன் வரும் இது உங்களுக்கு புரியல ஏன் வரும் நீங்க இங்க இருந்து போக மாட்டேங்கிறீங்க பூமி உன் மனசு தாங்கல தவிக்குதுல அதாண்டி எனக்கு வேணும் என் மேல இவ்வளவு அன்பு வச்சுக்கிட்டு யார ஏமாத்துற நீ நான் வேணும்னு தாண்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் உங்க அப்பா சொல்றாருன்னு மட்டும் இல்ல இத பார்த்தாவது உனக்கோ வந்து நீயா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்
பூமி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ வருண் தம்பி, என்ன நீங்க போய் இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களே, இது எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம் இல்லங்க? அப்புறம் எதுக்கு தம்பி இதை பண்ணணும்? ஆண்டி ஆண்டி ப்ளீஸ், என்ன ஆண்டி நீங்க? என்னமோ அவரு சொல்லி நான் வேலை செய்யற மாதிரி அவரை போய் கேக்குறீங்க? இது நம்ம பூமியோட கல்யாணம், இந்த வேலையெல்லாம் நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? கல்யாணத்துக்கு வந்து மூட்டை தூக்கிட்டு இருக்க, பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட இந்த ஜென்மங்களுக்கு தகுதி கிடையாது. இவங்களுக்கு போய் கூலிக்கார மாதிரி வேலை பாக்குற. உங்க பார்வை ரொம்ப தப்பா இருக்கு. கையில அஞ்சு பைசா இல்லாம வீட்டை விட்டு நான் வெளியில வந்தப்போ பசி தாங்க முடியாம ஒரு கல்யாணத்துல போய் திருட்டு தனமா சாப்பிட்டவன் உங்க பையன். ஐயோ என்ன என்ன சொல்றேன், இதை பத்தில பேசாதீங்கம்மா. எனக்கு பிடிச்சதான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன். இதெல்லாம் நீயா பேசலடா? யார் உன்னை பேச வைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி பொண்ணாளி நீ, பெத்த வயிறு பத்தி எரியுது. உன் கல்யாணத்துக்கு வேலை செய்யத்தா நான் என் பையனை பெத்து வச்சிருக்கேனா? ஏங்க என் பையனை யாருன்னு நினைச்சீங்க? அவன்தான் அறிவு கட்டு வேலை செய்யறான்னா அதை தடுத்து நிறுத்தணும்னு உங்களுக்கு தோணல? என் பையன் என்ன உங்க எல்லாரையும் மாதிரி அண்ணக்காவடி நினைச்சீங்களா? நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்கம்மா. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க இப்படி பேசுறதுனால நான் எதையும் மாத்திக்க போறது இல்ல. இது நானா ஆசைப்பட்டு செய்யறது? பூமிக்கா எனக்கு வேண்டியவங்க, என் கூட வேலை செய்யறவங்கம்மா. நான் இத என் வீடா நினைச்சுதான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன். நீங்க இங்க கல்யாணத்துக்கு வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. வரும் வரும் சொல்றல வரும் என்னாச்சு? வருண் வருண் என்னாச்சு? பாத்தியம்மா வருண், ஏன்பா ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? பாத்தீங்களா எப்படி ரத்தம் வருதுன்னு? ஐயோ வருண், இதெல்லாம் உனக்கு தேவையாடா? வா பொண்ணு இல்ல பிடிமா. தம்பி ஏண்டா இப்படி? தம்பி கை காட்டுங்க, தம்பி கை காட்டுங்க. போதும் 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 ஆண்டி. அழாத பூமி வருண். ஒண்ணு இல்லம்மா. வருண் நீ எப்படியோ இங்க வந்துட்டல்ல, வந்ததும் இல்லாம அவளுக்காக வக்காலத்து வேற வாங்குறியா? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் விடமாட்டேன். பூமிக்கா கல்யாணம் பண்ணி போயிடுவான். நீ எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துவ, இது சத்தியம். விட்டுட்டு போ விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு என்னை விடாம புடிச்சு வச்சிருக்கிறத நீதான் பூமி. உன்னை காணும்னதும் அஞ்சலியாலதான் உனக்கு பிரச்சனை வந்திருக்கும்னு பயந்துகிட்டு இருந்த. ஓ வாழ்க்கையை டிசைட் பண்ண அவ யாரு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.